Welcome to Great Krihalan Magic Show. ஹலோ கைஸ், நம்ம இங்கே தான் மீன் பிடிக்க வரோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐடி மீனவன் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம உயிரரா வச்சு மீன் பிடிக்க போகிறோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா லைவ் ப்ரான்ஸ் வாங்கியிருக்கோம். லைவ் ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா $10 வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 யாரா தந்தாங்க. 10 யாரா வந்து 500 ரூபா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 10 யாரா வச்சு நம்ம மீன் பிடிக்க முடியுமா இல்லையா, அதுதான் இன்றைக்கி சேலஞ்சு. பாருங்கள், வேறு லெவலில் கஷ்டப்பட்டுருப்பேன், ஆனால் கடைசியில் சாதிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளேஸ் நேம் வந்து தி பெஸ்ட் ஃபிஷிங் பாண்ட். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த பிளேஸு. ஆனால் ஒரு ஒரு பிளேஸுக்கும் ஒரு ஒரு விதமாக மீன் பிடிக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக பிடிக்க ட்ரை பண்ணால் இப்படி தான் ஆகும், மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடும். ஸோ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி கடைசியில் மீன் பிடிச்சிருப்போம். பாருங்கள் ஃபுல் வீடியோ, சூப்பராக இருக்கும். இந்த ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வாங்கினா இந்த ஸ்ப்ரேயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ரூபா. இது வந்து பேசிக்காக வந்து ஸ்னேக்கெட்டு, வெராலு, அப்புறம் வந்து கேட்ஃபிஷ் இது பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே. பட் நான் வந்து லைவ் ப்ரான்ஸில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், பட் பார்த்திங்கன்னா மீன் அடிச்சிருக்கோம் அதுக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் மீனோட ஸ்ட்ரைக் அப்படியே பர்ஃபெக்டாக அப்படியே லட்டு மாதிரி காமிச்சிருப்பேன். ஸோ எனக்கே இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சூப்பராக எடிட் பண்ணியிருப்பேன். பாருங்கள், ரெண்டு ஸ்ட்ரைக்கும் அப்படியே பக்காவாக காமிச்சிருப்பேன். Guys, மிஸ் ஆயிடுச்சு guys. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்பர்ட்டான ஆள்கிட்ட நம்ம வந்து அந்த ஐடியா கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா தானே சொல்லி கொடுத்தாரு, இவர் வந்து மலையில தான் பேசினார், கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசினார், ஏதோ சமாளித்து புரிஞ்சுக்கிட்டேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த ப்ரான்ஸ்லாம் ஒரே இடத்துல ப்ரான்ஸை வச்சிருக்காத, லைட் லைட்டாக மூவ் பண்ணிகிட்டே இரு, அப்போ தான் உனக்கு ஃபிஷ் ஸ்ட்ரைக் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல நீ ஒரே இடத்துல வச்சுருந்தா இங்கே நிறைய மீன் இருக்கு, அதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடும். அவர் சொல்கிறார், இப்போ இங்கே ஒரே இடத்துல வச்சுருந்தா மாட்டவே மாட்டாது, மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் மாட்டு. இந்த இடத்துல சொன்னார், அவர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண கொஞ்ச நேரத்தில் பட்டு பண்ண ரெண்டு மீன். நீங்கள் பாருங்கள், அவர் பார்த்தீங்கன்னா ப்ரானை போட்டுட்டு பொறுமை பொறுமையாக ரிட்ரீவ் பண்ணிகிட்டே இருக்காரு. அதே மாதிரி நீங்களும் நான் புது இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே யாருன்னா ஆளுங்க எக்ஸ்பர்ட் ஆளுங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க எந்த இடத்துல எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம தாத்தா தந்துட்டு போயிட்டாரு, இப்போ பாருங்கள் நம்ம வேலையை. ஓகே, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 10 யாரால் வந்து 8 யாரா காலி, 8 யாரால் ஒரு மீன் கூட பிடிக்கல, லாஸ்ட் 2 யாரா தான் இருக்கு. இதில் என்ன நடந்திருக்குன்னு fish on. Hey. Hey.
நான் லிஃப்டட் ஆ ஆசம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மீனை தூக்கியாச்சு. எனக்கு என்ன பயம்னா மீன் வந்து கரெக்டாக அந்த டெக்கு கீழே ஓடுது, கரெக்டாக கட்டையில் போய் எதனா சுற்றிக்கிச்சுன்னா எடுக்கவே முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மீனை தூக்கும் போது ஏன்னா வாயிலேருந்து கிழிச்சிக்குமோ இல்லை முள் வளைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு செமையாக பயந்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தூக்கியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஃபிஷிங் நெட் யூஸ் பண்ணி தான் தூக்குவாங்க, அது எங்கே இருக்குன்னு தெரில, அதனால் சரி அப்படியே தூக்கி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், got it, second fish. Guys. Oh, kodua. See guys. Guys, kodua matis. Oh my god. Yeah, you have the net? Let's go. Ah, yeah, thank you so much, Alpha. பார்த்தீங்களா நண்பர்களே, ரெண்டு மீன் பிடிச்சாச்சு. அதுக்கு தான் எப்பயுமே நீங்கள் புது இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஏற்கனவே பிடிச்சவங்ககிட்ட ஐடியாஸ்லாம் கேட்டு போங்க, ஈஸியாக இடத்துல சூப்பராக மீன் பிடிக்கலாம். இது இந்த இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும் லேக்கு சி எல்லா இடத்துக்கும் மற்றவங்ககிட்ட ஐடியா கேட்டு போங்க. டைரெக்டாக ஒரு புது இடத்துல போயிட்டு மொக்க வாங்காதீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல லாஸ்ட் டைமும் மொக்க வாங்கினா இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா செம்மையான ஐடியா கொடுத்தாரு, அதை வச்சு ஃபாலோ பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஒரு கொடுவா ஒரு எம்ஜி, அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீன் தூக்கிட்டு போகலாம் அந்த இடத்துல 10 ஏராக்கு. பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக 2 மீன் பிடிச்சாச்சு. இது நல்லா வந்து ஒரு 1 கிலோக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். Try with live prawns. It's dead. How many you catch? 2, just now I got. Oh, okay, okay. Try using live prawns. Oh, okay. Guys, kodua mattichu guys. I'm happy. And nice. Got 2 fishes. Vera level ah. நான் எதுக்கு அந்த தாத்தா வேறு லெவலில் சொன்னவங்களுக்கு புரியும். நம்ம உட்காந்து லைவ் பிரான்ச்சில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம். தாத்தா வந்தார், 2 தடவை லூர் அடித்தார், லூர்லேயே பிடிச்சிட்டு போயிட்டார். பாருங்கள், அவர் லூரில் வந்து ஒரு ரெட் ஸ்னாப்பர் பிடிச்சிருப்பாரு. இந்த மேன்குரூவ் ஜாக் தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். வெல்கம். இதில் பார்த்தீங்கன்னா இவர் யூஸ் பண்ண லூர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் லூர் தான், 2 to 2.5 தான் இருக்கும் மேக்ஸிமம். அதையும் யூஸ் பண்ணியிருக்க ஜிக் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 கிராம்ஸ் தான். அதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ மேங்குரூவ் ஜாக்கை லேண்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அவர் மீன் பிடிச்சாரு. ஸோ அதனால தான் அவர்கிட்ட இப்போ ஐடியா கேட்டேன். அசால்ட்டாக லூரில் அடிக்கிறாரு.
ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதில் ஒரு இம்பார்ட்டன்டான டிப் கொடுத்துருக்கேன், எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக வேற லெவலில் நீங்களும் மீன் பிடிக்கலாம். இதுதான் நான் மீன் பிடிச்சது, ஸோ நானே உட்காந்து கட் பண்ணேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.